தொலைந்தாயோ கண்மணி அத்தியாயம் ஒன்பது பள்ளி சென்று வந்தவள் ஓய்வாக அமர்ந்திருக்க கதிர் அலைபேசியில் அழைத்து இருந்தான் சொல்லுங்கள் கதிர் இன்னைக்கு நீ ஃப்ரீயாக கண்மணி வெளியே போகலாமா எங்க கோவிலுக்கு கோவிலுக்கு போயிட்டு சாப்பிட போகலாமா எனக்கு உன்னோட கொஞ்சம் வெளியே போகணும் போல இருக்கு ஓ போகலாமே போகலாம் கிளம்பிடு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது முடிச்சுட்டு வந்து கூப்பிட்டு போகிறேன் ஓகே கதிர் கண்மணி கிளம்பி நிற்கும் முன்பே கதிரவன் இல்லம் வந்திருந்தான் இருவரும் ஒன்றாக கோவில் சென்றவர்கள் கோவிலை முழுக்க சுத்தி வந்து ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டனர் நல்லா இருக்குது கதிரது இனி வார வாரம் வருவோமா மனசு அமைதியா இருக்கு எனக்கும் தான் கண்மணி அம்மா கூட என் பதினெட்டாவது பிறந்த நாளுக்கு கோவில் வந்தது அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போனோம் இல்லையா அதான் நான் கோவில் வந்ததே இன்றைக்கி உன்னோட வந்தது சந்தோஷமாக அமைதியாக இருக்குது அப்போ இனி அடிக்கடி வருவோம் முடிஞ்சால் டூர் போட்டு கோவிலுக்கு போகலாம் ஆமாம் எனக்கு எண்பது உனக்கு அறுபது பாரு கோவில் கோயிலாக டூர் போவோம் கதிரவன் கூறவும் கண்மணி வாய்விட்டு சிரிக்க நீங்கள் தான் அமைதியாக இருக்குன்னு சொன்னீங்க அதுதான் கோவில் கோயிலாக போவோம்னு சொன்னேன் அமைதி தானே முக்கியம் சரி தான் போதும் உன் கிண்டல் நம்ம வீட்டுக்கே நம்ம மாறிடலாமா உனக்கு எதுவும் வருத்தம் இல்லை தானே ஓ கண்டிப்பாக போகலாம் கதிர் எனக்கும் அங்கே இருக்க பிடிச்சிருக்கு அத்தைக்கு உதவி செய்தாலே போதும் காலைக்கும் மதியத்துக்கும் அத்தையே சாப்பாடு கட்டி தருவாங்க ராத்திரி வந்து நான் வீட்டு வேலை செய்தால் போதும் வேலைக்கும் போயிட்டு வீட்டையும் பார்த்துக்குவேன் தேங்க்ஸ் கண்மணி கதிரவன் உணர்ந்து சொல்ல கண்மணி முகத்தில் நிம்மதி இரவு உணவை உண்டுவிட்டு இல்லம் வந்தவர்கள் மீதம் இருந்த வேலைகளை செய்துவிட்டு உறங்கச் உறங்க செல்ல கண்மணி ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து என்னை பக்கத்திலே சேர்க்க நீ கதிர் சொன்னதும் கண்மணி வாய்விட்டு சிரித்திருந்தாள் நானா சேர்க்க மாட்டேன் சொன்னேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க தானே சொன்னேன் கண்மணி கூற கதிரவன் அவளை நெருங்கி அணைத்திருந்தான் இதுவரை தன்னவனிடம் உணராத ஒன்றை உணரத் தொடங்கியிருந்தாள் அவளின் கண்ணோடு கண் பார்த்து அவளின் தேவை புரிந்து கொள்ள முயன்று அவனுக்கு மட்டுமே இன்பம் என்று இயங்காது அவளுக்கும் பகிர முயன்று இருந்தான் நிறைவான உறவு என்று சொல்ல முடியாது என்றாலும் அவன் நிறைவை அவளுக்கும் தர முயன்றிருந்தான் அந்த முயற்சி கண்மணியின் மனதை நிறைத்து இருந்தது உண்மை தன்னவன் தன் உணர்வுகளுக்கு தரும் முக்கியத்துவம் பிடித்திருந்தது கூடல் முடிந்தபின் பின் அவனை அணைத்து இவள் முத்தம் கொடுக்க கதிரவனுக்கும் நிம்மதி பிறந்தது திருமணம் தினமும் இங்கேயோ பலருக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அவர்கள் அனைவரும் மகிழ்வோடு இருக்கிறார்களா என்றால் பதில் என்னவோ இல்லைதான் திருமணம் என்பதின் பொருள் புரியாது திருமண பந்தத்தில் இணைந்துவிட்டு பின் குறை பயன் என்ன தன் வாழ்வை ஒருவருடன் பகிர்ந்து ஒன்றாக வாழ முடிவு செய்து இணைந்த பின் ஒருவரின் விருப்பத்தை மட்டுமே மையமாக கொண்டு வாழ முடியுமா என்ன வேற்றுமையில் ஒற்றுமைதானே திருமண பந்தம் பெற்ற தாய்க்கும் பிள்ளைக்குமே கருத்து முரண் வரும்போது அதிக அறிமுகமே இல்லாத கணவன் மனைவி இடையில் கருத்து வேறுபாடு வராதா விருப்பங்கள் மாறாதா கணவன் மனைவியின் வீட்டில் தங்கினால் தவறு வீட்டோடு மாப்பிள்ளை என்று கேலி பேசும் தான் பெண்ணை திருமணம் முடித்தவுடன் கணவன் வீடே இறுதி வரை என்று அனுப்பி வைக்கிறோம் கணவனின் வீட்டு பழக்க வழக்கங்கள் எதையும் அறியாது குடும்பத்தின் உள்ளே வரும் பெண்ணுக்கு அந்த கணவன் செய்யும் உதவி என்ன தொட்டில் பழக்கம் சுடுகாட வரை என்பது ஆணுக்கு மட்டும்தான் பொருந்துமா பெண்ணுக்கு பொருந்தாதோ அவளின் விருப்பம் விருப்ப உணவு உடை பாடல் படம் நட்பு சொந்தம் பந்தம் ஏன் அவளின் பெற்றோரையே மூன்றாம் மனிதர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையா இதில் வீட்டிலும் உழைத்து வேலைக்கும் சென்று வீட்டின் பொருளாதாரத்தில் பங்கு எடுத்து மாதவிடாய் என்றாலும் துவைத்து கழுவி சமைத்து அதன்பின் பெரும் கடமையாக கணவனுடன் படுத்து அதிலும் உச்சத்தை காணாது அனுசரித்து தன் உடலை தானே வருத்தி பிள்ளை சுமந்து தன் உடலை தானே அறுத்து கொள்ள சம்மதம் கூறி பிள்ளையை பெற்றுக்கொடுத்து கொடுத்து அதற்கு அப்பனின் பெயரை மட்டும் முதலெழுத்தாகவும் கொடுத்து இரத்தத்தை பாலாக்கி பிள்ளைக்கு பகிர்ந்து தன் அழகை உடல் நலத்தை அனைத்தையும் வருத்தி வம்சவருத்தி செய்து அவர்களையும் வளர்த்தி கணவனின் வீட்டுக்கும் அவனுக்கும் என உழைக்கும் மனைவிக்கு கணவன் போகும் கைமாறு என்ன அன்பான பார்வை ஆதரவான வார்த்தை சின்ன சின்ன அக்கறை விட்டு கொடுக்காத பாசம் சுமைகளை சுகமாக மாற்றும் அக்கறை கட்டிலாவது கொஞ்சம் காதல் நீயும் நானும் சரிப்பாதி என்ற புரிதல் அவளுக்கும் ஒரு விருப்பம் உண்டு என்ற எண்ணம் அவளின் உணர்வுகளை மதிக்கும் அறிவு மொத்தமும் கொடுத்தாலும் போதாது ஈடு செய்ய ஆனால் எதையுமே கொடுக்காத கணவனை என்ன செய்ய எதுவும் செய்ய முடியாது தான் பல கண்மணிகள் தொலைந்து போய்விட்டனர் கதிரவன் காலையில் எழுந்தவன் மனைவிக்கு சிறு சிறு உதவிகளை செய்து கொடுத்தான் காய் நறுக்கி பாத்திரம் கழுவி என்று அவன் உதவியது கண்மணிக்கும் வேலை சுமையை குறைத்து இருந்தது அவளை காரில் அழைத்து சென்று பள்ளியில் விட்டவன் மாலை அவனே வந்து அழைத்து செல்வதாக கூறியிருந்தான் மதியம் உணவு இடைவேளையின் போது அழைத்து அவள் உண்டுவிட்டாளா என்பதை கேட்டு சிறிது நேரம் பேசிவிட்டு அழைப்பை முடிக்க கண்மணியின் மனமோ கனிந்து போனது மாலை அவளை வந்து வீட்டில் விட்டவன் மீண்டும் அலுவலகம் சென்று இருக்க அவனுக்காக சமைத்து காத்து இருந்தாள் அவன் வந்ததும் அனைத்து முத்தம் கொடுத்தவளை இவனும் சேர்த்து கொண்டான் பேசி சிரித்து உண்டு அவளுக்கு உதவி அவளோடு படுக்கைக்கு வந்தவன் அவன் தொழில் பற்றிய விவரங்களை மனைவிக்கு கூறியிருந்தான் கண்மணியும் ஆலோசனை கூற அதை குறித்து கொண்டான் காதலும் உரையாடலுமாக அவனின் கையணைப்பில் கழிந்த அந்த இரவை கண்மணி ரசித்து இருந்தாள் சுதாகர் இமயாவிடம் பேசிவிட்டு வீட்டில் கூறவும் நல்ல நாள் பார்த்து பெண் பார்த்துவிட்டு திருமண உறுதி செய்திருந்தனர் முறைப்படி கண்மணியின் வீட்டில் கூற வேண்டும் என்று அண்ணம் கதிர வேண்டும் கூறவும் அவனே நேரில் சென்று சொல்லிவிட்டு வருவதாக கூறியிருந்தான் அந்த வார வெள்ளியன்று இருவரும் கிளம்பி கண்மணியின் தாய் வீடு செல்ல அன்னையை கண்டவள் அழுதிருந்தாள் கதிரவனை வரவேற்று உபசரித்து டீ கொடுத்து மாமனார் மச்சான் என்று பேசிக்கொண்டு இருந்தாலும் கதிரின் கண்கள் மனைவியேதான் சுத்தி வந்தது தாயிடமும் அன்னியிடமும் சிரித்து பேசி கலகலப்புடன் இருந்தவளை விட்டு கண் நகர மறுத்தாலும் பேசிக்கொண்டிருக்கும் மாமனாருக்கு மரியாதை தர வேண்டி கவனத்தை முயன்று இவரிடமும் வைத்திருந்தான் இரவு உணவில் பெண்களும் ஆண்களும் என அனைவரும் ஒன்றாக அமர்ந்து ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டு உண்டனர் கதிரவன் வீட்டில் அண்ணம் ஆண்கள் மூவருக்கும் முன்னின்று பரிமாறிய பின்புதான் உண்ண செல்வார் அதனால் அவனுக்கு கண்மணி பரிமாறி கொடுத்து அவன் உண்டு எழுந்தது பெரிதாக தெரியவில்லை ஆனால் கண்மணியை எத்தனை பாதித்து இருக்கும் என்று புரிந்தது இரவு இவன் அறைக்குள் வந்த பின்பும் கண்மணி வராது இருக்க தேடிச் செல்ல அவனின் மாமனார் மாமியாரின் கால்களை பிடித்து கொண்டு இருக்க கண்மணி உரையாடி கொண்டிருப்பது கண்டு அப்படியே நின்றிருந்தான் மனைவிக்கு கால் பிடித்துவிடும் அனுசரணையான தகப்பனுக்கு பிறந்த பெண்ணுக்கு என் அலட்சியம் எத்தனை வலித்திருக்கும் என்று உணர்ந்து கொண்டான் அறைக்குள் வந்தவள் அவளின் பொம்மைக்கு முத்தம் வைக்க கதிர் அதற்கு அவளை முறைத்து வைக்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை தெரியுமா கல்யாணம் முடிஞ்சு மறுவீடு வந்தப்ப நீங்கள் தான் இதை தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க ஆமா நான் இருக்கிற இடத்துல இது இருந்தா ஓ முத்தம் அதுக்கு தானே போகும் பொம்மை கிட்ட கூட பொறாமையா உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் கண்மணி பொம்மைக்கு கூட விட்டு விட்டுத்தரமாட்டேன் லவ் யூ கதிர் சிறு சிறு விஷயங்களில் கூட கண்மணி எத்தனை அனுசரித்து சென்றிருக்கிறாள் என்று இரண்டு நாளில் அறிந்து கொண்டான் கதிர் எப்போதும் கணினியில் தலையை விட்டுக்கொண்டு மச்சான் மாமனார் என அனைவரிடமும் மரியாதைக்கு என்று பேசிவிட்டு அறைக்குள் அடைந்து கொள்பவன் இந்த முறை வீட்டில் ஒருவனாக மாறியிருந்தது அவர்களுக்கும் ஆச்சரியம்தான் அத்துடன் தம்பியின் திருமணம் பற்றிய விவரம் கூறி இவனும் கண்மணியும் தனி வீடை விட்டு தாய் தந்தையுடன் செல்லப்போவதையும் கூறியிருந்தான் எதையும் செய்துவிட்டு மரியாதைக்காக தகவல் தருபவன் இந்த முறை முன்பே கூறி அவர்களின் மனதை குளிர்வித்திருந்தான் கதிரவன் எதையும் மாற்றிக்கொள்ளவில்லை மனைவியின் உணர்வுகளை புரிந்து கொண்டான் அவ்வளவுதான் அதுவே அவனின் வாழ்வை மாற்றியிருந்தது பார்வையின் கோணம் மாற வாழ்வின் கோணல்கள் எல்லாம் நேரானது கண்மணி இறுதி அத்தியாயம் இரண்டு மாதங்கள் சென்றிருந்தது இமயா வீட்டில் சம்மதம் சொல்ல முதலில் பெண் பார்த்து பேசி திருமண உறுதி செய்து கொண்டனர் கதிரவன் அவனின் அறையில் சில மாற்றங்கள் செய்திருந்தான் உடன் மாடியில் அனைவரும் அமர்ந்து பேச வசதியாக சிட் அவுட் வைக்க சொன்னவன் மாடி தோட்டமும் போட சொன்னான் அவர்கள் இப்போது இருக்கும் வீட்டை வாடகைக்கு விட்டு அவனின் பொருட்களை எல்லாம் தாயின் இல்லம் மாற்றியிருந்தான் மகனும் மருமகளும் இல்லம் வந்தது அண்ணம் மற்றும் வெங்கடேசன் இருவருக்கும் மனநிறைவை கொடுத்து இருக்க இருவரும் இயல்பாக வீட்டில் பொருந்தி இருந்தனர் சுதாகர் அவனின் பணியில் சேர்ந்திருந்தான் மாத இறுதிகளில் அவன் இல்லம் வரும்போது எல்லாம் வீட்டில் கலகலப்புதான் வாய்விட்டு சத்தமாக மகிழ்ந்து சிரிக்கும் கண்மணியை கதிரவன் அவனின் கண்மணியில் நிறைத்துக்கொள்வான் கொள்வான் தம்பியும் சேர்ந்து கொண்டு கிண்டல் செய்தால் கணவனுக்கு என்று பறிந்து கொண்டு வரும் கண்மணியை காதலாய் நெஞ்சில் நிறைத்துக் கொள்வான் ஒரு வருடம் கழித்து சுதாகரன் இமையா திருமணம் இனிதே முடிந்திருக்க சுதாகரன் மறுவீடு சென்றிருந்தான் கதிரவன் கண்மணிக்கு பழசாறு எடுத்துக்கொண்டு அவர்களின் அறைக்குள் வர அவளோ தாயின் மடியில் தலை சாய்த்து இருந்தாள் ஜோ ஜூஸ் குடி கண்மணி ஆப்பிள் ஜூஸ் தான் உனக்கு பிடிக்குமே எழுந்து உட்காரு கதிரவன் சொல்லவும் அவள் எழுந்து அமர மாமியார் அறைக்குள் இருப்பதே மறந்து போனவன் அவளை அவனின் தோல் சாய்த்து கொண்டு அவளுக்கு பழசாறை அறை கொடுக்க தொடங்கியிருந்தான் அவரோ நாகரிகம் கருதி அறைவிட்டு வெளியே செல்ல தயங்கி கொஞ்சம் விலகி அமர்ந்திருந்த கண்மணி இப்போது வசதியாக அவன் தோல் சாய்ந்து கொண்டாள் நிறைய வேலை இன்னைக்கு உனக்கு போதும் ரெஸ்டடு யாரும் கேட்டால் நான் பதில் சொல்லிக்கிறேன் கதிரவன் கூறவும் இன்னைக்கு அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் அவங்க உள்ளே வரும்போது நான் தான் ஆரத்தி எடுப்பேன் வயிற்று பிள்ளையோடு ஆரத்தி எடுக்கக்கூடாது கண்மணி வயிற்றில் இருக்க நம்ம பிள்ளைக்கும் திருஷ்டிப்படும் அம்மா சொன்னாங்க நீ துணி மாற்றிட்டு தூங்கு அவங்க வரவும் சாப்பிட கூப்பிட்டு போகிறேன் கண்மணி கழுத்தை வளைத்து அவன் முகம் பார்க்க கதிரவன் அவள் கண்ணத்தில் முத்தம் வைத்திருந்தான் நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க தெரியுமா எனக்கு உங்களை அவ்வளோ பிடிச்சிருக்கு உங்களை போலவே என் பையனும் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது பையன் இல்லை பொண்ணு என் பொண்ணு என்ன மாதிரியே உன்னை நல்லா பார்த்துப்பா நானும் அவளும் உனக்கு லவ் டார்ச்சர் தரப்போகிறோம் பாரு கதிரவன் கூறவும் கண்மணி புன்னகையுடன் நானும் கொடுப்பேன் நீ கொடுத்து தானே நான் இப்படி இருக்கேன் கல்யாணம் எல்லாருக்கும் தான் நடக்குது கருத்து வேறுபாடு வந்து புரிதல் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் இப்படி பங்குவமான பொண்டாட்டி இல்லையே நான் மட்டும் இல்லை நீங்களும் தான் பக்குவமான புருஷன் நான் சொன்னதெல்லாம் கேட்டு உங்க மேல உள்ள குறைகளை சரி செய்து எனக்கும் என் தவற நிதானமா உணர்த்தி இருக்கீங்க உண்மைதான் ஆனா இதுக்கு முதல் முயற்சி உன்னோடது தானே சொல்ற விதம்னு ஒன்னு இருக்கே வாக்குவாதமா சண்டையா இதை மாற்றவே இல்லை அமைதியா இருந்த எத்தனை கஷ்டம் என்னால உனக்கு என்னையே அறியாம உன்னை காயப்படுத்திட்டேன்னு சொன்னாலும் உனக்கு உனக்குதானே சுதா வந்து பழைய கண்மணி இல்லைன்னு சொன்னதும் என் மேனேஜர் என் பொண்டாட்டிக்கு என் நேரத்தை பரிசாக தரணும்னு சொன்னதும் தான் என் கண்ணை திறந்தது ஏதோ தப்புன்னு புரிஞ்சு உன்னை தேடி வந்தேன் கரைப்பார் கரைக்க கல்லும் கரையும் அது போல தான் நீயும் பக்குவமும் நமக்குள் கசப்பை விடாமல் சண்டை போடாமல் என் குறைய சொல்லி அதை திருத்த வழியும் சொல்லி என்னோடவே இருந்து என்னை சரி இருக்க கண்மணி கல்யாண உறவு கண்ணாடி பாத்திரம் போல அதை சரியாக கையாள சொல்லி கொடுத்தது நீ தான் லவ்யூமா கதிரவன் உணர்ந்து சொல்லிவிட்டு நெற்றியில் முத்தம் வைத்தான் எத்தனை ஆண்கள் உங்களை போல உணர்ந்து மாறுவாங்க கதிர் எனக்கு நீங்க கிடைச்சது என் அதிர்ஷ்டம் தப்பு கண்மணி நான் படிச்சிருந்தாலும் பல மனுஷங்க கூட பழகி பழகியிருந்தாலும் தொழிலை இருந்தாலும் எனக்கு சில விஷயங்கள் புரியவே இல்லை பெண்ணுக்கு இருக்கிற அழுத்தங்கள் பற்றி யாரும் தர்றதே இல்லை ஒரு பொண்ணுக்கு வர்ற பீரியட்ஸ்லேருந்து பிரசவம் வர எதுவும் தெரியாத ஆண்கள் தான் இங்கே நிறைய கூடவே பெண்ணுக்கு வர ஹார்மோன் மாற்றங்கள் பற்றியும் எதுவுமே தெரியாது ஆணுக்கு சக ஆண் நட்பு கிட்ட கேட்டா அவன் அவனோட அனுபவம் தான் சொல்வானே தவிர அவனுக்கு தெளிவாக சொல்லவும் தெரியாது இது பொம்பளைங்க விஷயம் அவ்வளோதான் வீட்டில் உள்ள மூத்த பெண்களும் ஆண்களும் சொல்ற பதில் இதுல என்ன தெரிஞ்சுக்க முடியும் சொல்லு பொண்ணுக்கு கல்யாணம் முன்னாடி நிறைய சொல்லி கொடுக்குற சமூகம் ஆணுக்கு எதை சொல்லி கொடுக்குது எதுவும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வெறும் சம்பாத்தியம் பண்ணுறதும் செக்ஸ் பண்ணுறதும் தான் புருஷன் கடமைன்னு ஆக்கிட்டாங்க இதில் எதையாவது பொண்டாட்டி விருப்பம் தெரியாமல் புருஷன் செய்து அதுக்கு பொண்டாட்டி கோவப்பட்டால் முடிஞ்சுது சண்டை சச்சரவு சத்தம் அடிதடி ஏன் சில நேரம் கொலை வரக்கூட போகுது தன் விருப்பம் என்னன்னு பொண்டாட்டி சொல்லாதவரை புருஷனும் என்ன செய்வான் எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாமல் தான் செயலுக்கு எதிர்ப்பே இல்லை அப்போ இதுதான் சரின்னு இருந்துருவான் பெண்ணுக்கு கூச்சம் ஆணுக்கு தயக்கும் பிரச்சனை வேண்டாமேன்னு அமைதியாக இருந்துட்டு சட்டுன்னு ஒரு நாள் வெடிக்கும் நமக்கு நடந்தது போல எங்கே தப்பு பண்ணோன்னு யோசிக்கும்போது தான் தெரியும் நிறைய விஷயங்களை பேசிக்கவே இல்லைன்னு புரிதல் இல்லாத உறவா மாறி இருக்கும் அது சிலர் பேசி நம்ம போல சேர்ந்துருக்காங்க சிலருக்கு தொல்லையே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு கருத்து வேறுபாடு வந்துடுது ஆண் தன்னை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிற பெண்கள் அவங்க முன் வந்து ஆணுக்கு சொல்லி கொடுக்கறது என்ன அவங்க விருப்பு விருப்ப கணவனுக்கு சுட்டி காட்டாம விட்டுட்டு என்னை புரிஞ்சுக்காமல் என்னை விட்டு கொடுத்துட்டீங்க என்னை பத்தி என்ன கவலை உங்களுக்கு எனக்கு இதை செய்யக்கூடாதா இப்படி நிறைய கேள்வி வாக்குவாதம் கோவம் குறை வருத்தம் யார் அனுபவம் இதில் உதவாது கண்மணி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதம் தன் துணைக்கிட்ட எதிர்பார்க்குற விஷயமும் ஆளுக்கு ஆள் வேறதான் அதனால் மனசு விட்டு பொறுமையாக பேசிக்கிறது தான் சரி எல்லா ஆணும் காது கொடுத்து கேட்க மாட்டேன்னு ரகம் இல்லை பொறுமையா பேசினா கேட்க மாட்டேன்னு யாரும் சொல்கிறதில்ல ஆனா இங்க வாதம் விவாதம் வாக்குவாதம் சண்டை தான் நடக்குது பொறுமையா பேசினா தீராத பிரச்சனையே இல்லை நீ என்கிட்ட பேசின விதம்தான் உணர்வுகளை எனக்கு புரிய வச்சது எல்லா புகழும் கண்மணிக்கே கதிரவன் கண் சிமிட்டி கூற கண்மணி சரியான தலையாட்டி இருந்தாள் இன்னைக்கு கல்யாணம் பண்ணது நானு ரொமான்ஸ் பண்ண வேண்டியவனும் நான் தான் இங்க என்னடான்னா உதவி செய்ய வேண்டியவன் ஏன் வேலையை செய்துட்ருக்கான் சுதாகரின் குரல் கேட்டு கதிரவன் திரும்ப கண்மணி அவன் தோளில் இருந்து நகர்ந்து அமர்ந்து இருந்தாள் டே கரடி உனக்கு இங்கே என்ன வேலை அம்மா சாப்பிட கூப்பிட சொன்னாங்க நான் ரூம் போகிற வழியில் சொல்லிவிட்டு அண்ணியை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் எப்படி இருக்கு அண்ணி உங்களுக்கு நல்லா இருக்கு சுதா இமையா இங்கே கீழே இருக்கா வாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு வந்து சாரிடா அண்ணா சுதாகர் சிரிப்புடன் சொல்லிவிட்டு சென்றிருக்க கதிரவன் கண்மணிக்கு உணவு எடுத்துக்கு வருவதாக கூறிவிட்டு சென்றிருக்க கண்மணி கதிரவன் பேசிய அனைத்தையும் அசை போட்டு கொண்டு இருந்தாள் வாழ்வில் பிழையில்லாத மனிதர்களே இல்லை அல்லவா எதையும் சொல்வதிலும் கேட்பதிலும் பொறுமையும் கவனமும் இருந்தால் யாரையும் மனம் மாற்றிவிடலாம் அன்பும் கருணையும் அக்கறையும் அரவணைப்பும் முகமறியா ஒருவருக்கு கொடுப்பதில் ஆர்வம் உள்ள நாம்தான் நம் வீட்டில் உள்ளவர்களுக்கு அந்த அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்க மறந்து விடுகிறோம் என்ன படித்து இருந்தாலும் எத்தனை உயர்வை கண்டு இருந்தாலும் வெற்றிகள் பல குவித்தாலும் அதிலெல்லாம் கிடையாது மகிழ்வும் மனநிறைவும் நாம் நேசிக்கும் நம்மை நேசிக்கும் ஒருவரின் கையணைப்பில் அரவணைப்பில் இருக்கிறது மகிழ்வு மனம் விட்டு பேசி நிறை குறை அலசி வாழ்க்கை எனும் ஓட்டப்பந்தயத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காது இணையாக இணையோடு ஓடி பெற வேண்டிய வெற்றிதான் இல்லறமும் தாம்பத்தியமும் இதோ கதிரவன் போல மனைவியின் உணர்வு கேட்டு கண்மணி போல உணர்வை புரிய வைத்து கொள்ள அனைவராலும் முடியும்தான் ஆனால் முதல் அடி யார் வைப்பது என்பதில்தான் இங்கே பிரச்சனை தயங்கி நிற்காது உங்களின் கதிரவனுக்கு கண்ணின் மணியாகவும் உங்கள் கண்மணியின் வாழ்வில் கதிரவனாகவும் மாற முயற்சி செய்யுங்கள் உங்களின் இல்லறம் இனிக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி அன்பு அனைத்தும் செய்யும் அன்புடன் கௌரி முத்து கிருஷ்ணன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சேனல்